நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் அக்டோபர் 24 முதல் அக்டோபர் 30 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். காலபூஷனுக்கு 5வது ராசி, சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு, மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எதுலேயுமே தன்னை முதன்மையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று எதுலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள். இப்பொழுது இந்த ராசிநாதன் 3வது இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார், நீச்சத்தில் இருந்தார், நீச்ச பங்கம் பெறுகிறார். ஸோ 3வது இடம் என்பது முயற்சி ஸ்தானம்தான். இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் நீச்ச பங்கம் பெற்றிருப்பதால் பிரச்சனைகள் தோன்றி பிறகு அது சரியாகிவிடும். எல்லா காரியங்களிலும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பிறகு அது சரியாகக்கூடும். ஏன் என்று சொன்னால், கேதுவோடு இணைஞ்சி சனி பார்வையில் சூரியன் இருக்கிறார். அதனால் சில இடத்துல இடர்பாடுகளை சந்திப்பீர்கள், சில இடத்துல பின்னடைவுகள் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி முயற்சி எடுப்பீர்கள், முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லலாம். 2வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பணவரவு பொருள் வரவு திருப்திகரமாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்குது, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த வாரம். 4வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். படிக்கும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க, அதோடு பார்த்தீங்கன்னாக்கா தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லாவே போகும், நல்ல சவாரிகள் கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ஒரு சிலர் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு பூமியால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. 6வது இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த 6ல் சனி பகவான் இருப்பது என்பது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு வக்ரத்தில் இருந்ததால் பிரச்சனைகளை கொடுத்துருந்தார். இந்த சிம்ம ராசிக்கு இப்போ நேர்கதியில் பயணம் செய்வதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொழில்துறை சிறந்து விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 8வது இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆனால் 8ல் குரு வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 9வது இடத்துல ராகு இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிறகு அது விலகும். ஆனாலும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள், இல்லை ஏற்கனவே வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 11ல் செவ்வாய் இருப்பது அப்படின்னும் பொழுது இருப்பதால் ஏழுக்குடையவன் இல்லையா, அவர் ஒன்பதுக்குடையவன் 11ல் இருப்பது யோக பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடும், யோகமாக மாறி அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விற்கணும்னா நல்ல விலைக்கு விற்கும். வாங்கக்கூடிய வாங்கும் விருப்ப உடைய அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. அதாவது பிறந்த ஊரில் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது அப்படி ஏதாவது ஒரு யோக அம்சத்தை பெறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. 12வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதாவது உங்களுக்கு
வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிப்பீர்கள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு தாய் தாய்வடி சொந்தங்களால் ஆதரவு, திடீர் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். திடீர் குருவின் எட்டில் இருக்கும் குருவால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி பத்தாம் இடத்த அதிபதி மூணில் இருக்கிறதால ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால் நீங்கள் தொழில்துறையாகட்டும் சொந்த அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகட்டும் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு அனுகூலத்தை பெறக்கூடிய சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு சூப்பரான ஒரு அனுகூலமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை போற்றுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.